ஜோதிடமே மகா அற்புதம் கும்பராசினர்கள் நவம்பர் மாதம் பலன் யோகாதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் வலு நிலை இருப்பதனால் கும்பராசினார்கள் நல்ல வாய்ப்புகள் வரும் மாதம் இது அனைத்து அங்கு சனி கேது இணைவதனால் அதை உபயோகிக்கப்படுவது கொள்ள முடியாமை வீணாகப்படுகிறது குடும்பத்திற்கு கவனம் சிதற மாதம் இதுதான் தேவையற்ற விசேஷங்கள் ஆர்வம் காட்டுவோர் இளைஞருக்கு எதிர்காலத்துக்குரிய விசேஷங்கள் செய்ய செய்யாமல் வயதுக்குரிய காதல் போன்ற விசேஷங்கள் சந் சக்தியை இழைப்பீர்கள் எதிலையும் அக்கறையுடன் இருக்க வேண்டிய மாதம் இது எந்த ஒரு விசேஷத்தில் இருந்து நடக்காமே நடக்காதா என்று சந்தோ சந்தேகமாக இருந்து கொண்டு இருக்கும் காரணம் எதுமின்றி எதையும் நினைக்க கவலப்படாதீர்கள் கலங்கமடையாத ராசிநாதன் வீடு கொடுக்கும் குருவிக்கு அவருடைய லா லாபாதிபதியான இருப்பதுனால் எதுவும் கைமீறி போகாமல் சமாளிப்பீர்கள் சிலருக்கும் அலைச்சலுக்கும் எதிர்காலத்தைப் பற்றி பயங்களும் இருக்கும் பெரியவர்கள் காரியத்தோடு சுற்றி உள்ளவர்கள் வீண் வாக்குவாதம் உண்டாகும் பங்கு சந்தையில் முதலிடம் செய்வோருக்கும் எச்சரிக்கையோடு இருக்கும் விரையாதி வரும் சூதாட்டம் லாட்டி சீற்று போன்றவர்களுக்கு நண்ப வேண்டாம் தாயின் வழியில் செலவுகள் வரலாம் தாயாரின் உடல்நிலை கவனம் கவனத்துடன் கவனிப்பது வேண்டும் குரு பகவான் லாபத்தில் இருப்பதால் பணப்பிரச்சினையில் எதுவும் வராது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விசேஷங்கள் லாபங்கள் இருக்கும் திருமணமாகாத கும்பராசிக்காரங்கள் திருமண கைகூடி வரும் வரும் நேரம் இது பொதுவான கும்பத்துக்கு உயரான குறைவானாக இருந்தாலும் கா கலையான அழகான இருப்பைகள் அழகு அழகு நாட்சியாக மிகுந்த நீங்க நீண்ட நாட்கள் திருமணமாக தாமதமாக வருவதற்கும் இன்னும் ஒரு வருடத்தில் வாழ்க்கை துணையை இணைவீர்கள் சிலருக்கும் ஆலய திருப்ப பணிகள் பங்கு பங்கு கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நடுத்தரமான கடந்தவர்கள் தங்கள் உடல்நிலைக்கு அக்கறை காட்டுவது அனுகூலத்தில் வேலை செய்யும் பெண்கள் வீண் அரட்டைகள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அதனால் சிக்கல்கள் வரலாம் சிலருக்கு இளைய சகோதர வீண் விரதி செலவுகள் இருந்து வியாபாரம் மந்தமாக இருக்கும் நிலையில் சந்திப்பதினால் வியாபாரத்தின் கவனமாக இருப்பது வருகிற நாட்கள் சந்திராஷ்ட நாட்கள் எந்த ஒரு முயற்சியும் புதிய முயற்சியும் எதையும் ஆடம்பர தேவையில்லாத எடுக்க தினங்கள் அறிமுகம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிக்கல்கள் இருப்பதனால் ஒரு புதிய முயற்சியும் இருக்காமல் கவனமாக இருந்து செயல்படுகிறது நல்லது தூர பயணங்கள் தேவையில்லாமல் இருப்பது நல்லது வார்த்தையில் கவனமாக இருந்து பேசுவது உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும்